சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு செய்திக்குள்ள கடந்து போகலாம். மகா இரக்கம் கிருபையுமா இருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காமை நன்றியோடு துதிக்கிற சோத்தரிக்கிற ராஜா, எங்களை சிறு கூட்டமாக நம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற ஆண்டவரே, அப்போ அந்த பூமியில் நாங்கள் இம்மட்டும் நிலை நிற்பதற்குடைய சுத்த கிருபையாக இருக்கிறதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ஸ்தோத்திர ராஜா. இந்த நேரத்தில் உங்களை துதிக்க நீர் கொடுத்த நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம்ப்பா. இது உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, அதில் இருக்கிற ஜீவன் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத்தக்கதாய், இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்புங்கப்பா. பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதா. எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக திருப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்ஸ் இந்த இடத்துல இருக்கணும் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. உங்களுடைய பூரண சித்தம் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் சார் வளர்கள் நாமத்தினால செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கும் வந்து பிளஸ்ஸிங்கை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். முதல்ல பிளஸ்ஸிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நான் ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்தவர்கள், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை கிருபை, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம். அந்த பிளஸ்ஸிங் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்குறேன், பிளஸ்ஸிங்னா நம்ம நார்மலாக என்ன யோசிப்போம் ஆக்சுவலாக? இந்த பூமியில் நல்ல சமாதானமாக இருக்கிறது, எல்லா தேவைகளோடு இருக்கிறது, நார்மலாக அப்படி தான் யோசிப்போம். அதுவும் பிளஸ்ஸிங் தான். ஆனால் கர்த்தர் வந்து பிளஸ்ஸிங் அப்படின்ட்டு ஸ்பெஷலாக, அதாவது தேவனை அறிந்த தேவனுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு பிளஸ்ஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம நோவா பேழைக்கு அப்புறம் கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதித்து இந்த பூமியில் சில காரியங்கள் வந்து இனி முடிவடையாது இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு. அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பூமிக்குரிய நியமங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமிக்குரிய நியமங்கள் அப்படின்னா, விதை விதைத்தோம்னா விதையும் அறுப்பும் கோடைக்காலமும் குளிர்காலமும் அப்படி. அந்த வசனத்தை நம்ம எடுத்து படிக்கலாம். எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிந்து போவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் அப்படின்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்குரிய கர்த்தர், ஏன்னா இந்த பூமியை உண்டாக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு நியமத்தோடு தான் இந்த பூமியை உண்டாக்குறாரு. சில காரியங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக, அது வந்து தேவனை அறிஞ்சிருக்கணும்னோ தேவனை அறியாமல் இருக்கணும்னோ கிடையாது. பை டிஃபால்ட்டாக இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா சிஸ்டத்துக்குமே அது அப்ளிகபிள். அந்த நியமம் எப்படின்னா, இப்போ நம்ம விதை விதைச்சோன்னா அது முளைக்கும், அது பலன் கொடுக்கும். இந்த பூமியில் வந்து ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். இந்த மாதிரி கையின் பிரயாசங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படணும். இது வந்து ஒரு நியமம். பட் நம்ம வந்து ஆசீர்வாதம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த நியமத்துக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் அற்புதமாக காரியங்களை ஒருத்தங்க வாழ்க்கையில் செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் நம்ம தேவன் கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல் முதல்ல நம்ம அந்த ஆசீர்வாதமான காரியத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஜெனிசிஸ் 17 நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஜெனிசிஸ் 17:4-6 வரைக்கும் நான் படிக்கிறேன். உன்னை மிகவும் அதிகமாக பழக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உன் பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பெண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த காரியத்தை அவனுக்கு எப்போ சொல்றார் அப்படின்னா, அவனோட 99வது வயசுல சொல்றாரு. அவனுக்கு இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த ஒரு சான்சஸும் இந்த உலக நியமத்தின்படி இல்லாமல் போனதுக்கு அப்புறம் கர்த்தர் இந்த காரியங்களை அவனுக்கு சொல்றாரு. அப்போ நம்ம அநேகர் நம்ம யோசிக்கலாம், இந்த பூமியில நம்ம ஒரு வேலைக்கு போறோம், நல்லா ஏர்ன் பண்றோம்,
கல் திருமணம் பண்ணுறோம், குழந்தை பிறக்குது, நல்லா சமாதானமாக இருக்கிறோம். பட் அநேகம் நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த இந்த பூமியோட நியமத்தின்படி கிடைக்கிற காரியங்கள் வந்து கர்த்தர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் அப்படின்ட்டு நாம இன்னைக்கு உங்களோட ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்படின்லாம் சொல்கிறோம். பட் இந்த காரியம் தேவன் அறிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் அறியாத மக்களுக்கும் நம்மளை விட நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நம்மளை விட ரிச்சாக இருக்கிறாங்க, நம்மளை விட ஆசீர்வதிக்கப்பட்டு சில பேர் நம்ம ஒரு குழந்தைக்கு இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க, இந்த மாதிரி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நாம் தேவன் அறியாத ஜனங்களுக்கு நிறைய நம்மளை விட நம்ம அநேக தரங்களை யோசிக்கலாம். நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், நம்ம லைஃப் இப்படி இருக்கே, அவங்க கர்த்தரையே அறியாமல் இவ்வளோ அக்கிரமங்கள் பண்ணுறாங்களே, அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூமியில் கர்த்தர் ஒரு நியமத்தை வச்சுருக்கிறாரு. இந்த நோவாவை ஆசீர்வதித்து அவனை வந்து அந்த புதிய பூமியில், அதாவது அவன் ஜனப்பிரளயத்துக்கு வந்து அந்த பூமியில் வச்சு அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த பூமியில் கர்த்தர் அதுக்கு முன்னாடியே நியமத்தை வச்சுருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு புதிய நியமத்தை, இனிமேல் இந்த காரியத்தை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அந்த நியமத்துக்குள்ள அது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத ஜனங்களாக இருந்தாலும் சரி, அந்த நியமம் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன். அதுக்குள்ள அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம போகும்போது அதோட பலன் கர்த்தர் இந்த பூமியில் வச்ச எல்லாமே கர்த்தரோட கிருபை, கர்த்தரோட கிருபை இல்லாமல் எதுவுமே இல்லை. அது வந்து இந்த பூமி நியமத்தின்படி வர்றதுனால நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, தேவனை அறிஞ்ச மக்களுக்கு மாத்திரம் இல்லை, தேவனை அறியாத மக்களுக்கும் அது அப்ளிகபிள் தான். அதனால அந்த நியமத்தின்படி அநேகர் தேவனை அறிந்த பிள்ளைகளோட பெரிய நிலைமையில் நல்ல அதிகாரத்தில், நல்ல உயர்வில், நல்ல சமாதான, நல்ல ரிச்னஸில் இருக்கலாம். பட் அதை வந்து கர்த்தர் ஆசீர்வாதம்னு சொல்கிறது, அதை வந்து நம்ம கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம்னு நம்ம அநேக தரம் நினச்சிக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி கம்பேரிசன் வருது, நம்ம இப்படி இருக்கிறோம் அவங்க அப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. பட் அது வந்து ஆசீர்வாதம் கிடையாது, அது கர்த்தர் இந்த பூமியில் வச்ச நியமத்தின்படி கிடைக்கிற ஒரு காரியம். அது கர்த்தரோட கிருபையினால், ஏன்னா அந்த பூமியே கர்த்தரோட கிருபையினால தான் நிலைநிற்குது, அதுக்குள்ளே வருது. அப்போது பிளஸ்ஸிங்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஜெனிசிஸ் நம்ம 17:4-6 பார்த்தபடி ஒருத்தனைக்கு இனிமேல் சான்ஸே இல்லை, அதாவது அவனோட லைஃப்லேருந்து சந்ததி உருவாகிறதுக்கு ஒரு சான்சஸ் இல்லை அப்படின்னு, இந்த நியமத்தின்படி இந்த பூமியில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து கர்த்தர் வந்து அவனோட லைஃப்பில் ஒரு புதிய காரியத்தை கொடுக்குறது மாத்திரம் இல்லை, அது வந்து ஒரு அபண்டண்டாக, அதாவது இந்த நியமத்தின் வழி வர்றதை விட பல மடங்கு அதிகமாக ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு அவர் சொல்கிறார். என்னென்னா, உன்னிலிருந்து ஜாதிகளை உண்டாக்குவேன், ராஜாக்கள் தோன்றுவார்கள், பூமியின் பழுகி பெருகுவார்கள் அப்படின்ட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அப்போ இந்த நியமத்தை தாண்டி இனிமே இது இந்த நியமத்தின்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் வந்து அவரோட கிருபையினால, வல்லமையினால ஒரு புதிய காரியத்தை நம்ம லைஃப்ல பண்றது தான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நம்ம லைஃப்ல வரணும்னா எப்படி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சில காரியங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்க்கலாம், 2 Corinthians 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அதற்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது பவுலுக்கு அந்த காரியம் தெரியும், பவுலுக்கு வந்து சரீரத்தில் ஒரு அது என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியல, ஒரு முள் அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் ஜெபம் பண்ண கர்த்தர் வந்து எனக்கு இது பண்ணல, என்னுடைய பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தரோட ஆசீர்வாதம் எங்கே வெளிப்படும் அப்படின்னா, நம்மளால் இப்போ வந்து ஆபிரகாமோட லைஃப்பில் எப்போ வெளிப்படுச்சு, அவனுக்கு வந்து இனி குழந்தை பிறக்காது, அதாவது உலக பிரகாரமாக அவனுக்கும் அவன் மனைவிக்கும் இனி குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பலவீனத்தில் கர்த்தர் தன்னோட முழுமையான பலனை அவன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதே போல் இங்கே பவுல் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னதாக எழுதியிருக்கான். என்னுடைய பலவீனத்திலே உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் அப்படின்ட்டு ஏசு கிறிஸ்து அவன்கிட்ட பேசுகிறாரு. அப்போது நம்மளோட பலவீனத்தில் கர்த்தரோட பலன் விளங்குறது தான் ஆசீர்வாதம். அப்போது இந்த ஆசீர்வாதங்களை நம்ம இந்த ஆசீர்வாதங்களை இந்த விதமாக பெற்றுக்கொண்ட ஒரு 2-3 இன்சிடெண்ட்டை நம்ம பைபிள்லேருந்து பார்க்கலாம். முதலாவது ஜெனிசிஸ் ஆதியாகமும் 32:7, இது வந்து யாக்கோபோட ஸ்டோரி, நம்ம அதை படிக்கலாம். 32:7, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் 2 பகுதியாக பிரித்து, அதோட போதும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32:7 என்ன சொல்கிறான் அப்படின்னா, மிகவும் பயந்து அப்படின்னு சொல்லியிருப்பான்.
இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவன் வந்து மாமனார் தேர்ந்து லாபான் தேர்ந்து திரும்பி வரான். கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறாரு. அவனை அவன்ட்டு பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ குழந்தைகளை கொடுக்குறாரு, ரெண்டு மனைவிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. அவன் பிளஸ்ஸடாக இங்கேருந்து திரும்பி வரான். பட் இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான்னா அவன் மிகவும் பயந்து அப்படின்னு. ஏன் பயந்தான் அப்படின்னா அவன் வந்து உங்களுக்கு தெரியும் அவன் தன்னோட சகோதரனாகிய ஏசாவை ஏமாத்திட்டு அவனோட பிளஸ்ஸிங் எல்லாம் வாங்கிட்டு ஓடி போனான், வீட்டை விட்டு ஓடி போயிட்டு. கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறாரு, அவனை பிளஸ் பண்ணுறாரு, அவனை இதுவரைக்கும் பாதுகாத்து அவன்கிட்ட பலமுறை பேசியிருக்கிறாரு. அவனுக்கு எதிராக பிரச்சனை பண்ண வந்த லாபான்கிட்டையும் பேசி நீ அவன்கிட்ட எந்த தீங்கு காரியத்தையும் நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு அவனை எச்சரித்து அனுப்புகிறாரு. அதையும் வந்து அவன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அவனுக்கு வந்து நல்லா தெரியுது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால தான் நான் வந்து அவனே சொல்கிறான், கர்த்தர் என் கூட இல்லைன்னா நீ என்னையோ என்னைக்கையோ என்னை வந்து நீ பொண்ணு கொடுத்து வேணுமோ பண்ணிட்டு போயிட்டு லாபான்கிட்ட சொல்கிறான். அப்போது கர்த்தர் அவன் கூட இருக்கிறான்னு இருக்கிறாருன்னு அவன் நல்லா அறிஞ்சு கர்த்தரோட தான் இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல அவன் சொல்கிறான் நான் மிகவும் பயந்து அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏசாவை அவன் ஏமாத்திட்டு வந்த அந்த பகை உணர்ச்சி, அந்த பகையோட வல்லமை அவனுக்கு முன்பாக தேவன் அவனுக்கிட்ட இருக்கிற எல்லா காரியங்களும் அவன் உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா பயங்கர ரிச் அந்த டயத்தில் அவன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பவுஞ்சு பவுஞ்சா அவங்களுக்கு முன்னாடி சமாதானத்துக்கு ஏசாவுக்கு முன்னாடி ஆட்கள் அனுப்புகிறான். அந்த அதுக்கப்புறம் தொடர்ந்து படிச்சிங்கன்னா அதில் தெரியும் 32:7 என்ன சொல்கிறான்னா, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு. ஏன் இப்படி சொல்கிறான்னா யாக்கோபுக்கு ஏசாவுக்கு ஆட்கள் அனுப்புகிறான், நான் அந்த மாதிரி வந்துச்சுருக்கேன் அப்படின்னு போய் என் சகோதரன்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. அவன் ஒன்றும் சொல்லலை, அவன் வந்து தம்பி வரான் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையில் அவன் வந்து உங்களை எதிர்கொண்டு வர்றான் அப்படின்னு இவன் சொல்லிட்டான். சொன்னதுனால இவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா இவனுக்குள்ளே இருந்த அந்த பய உணர்ச்சி, அதாவது இந்த பகையின் வல்லமையோட உணர்ச்சி, ஆகா அவன் நம்மளுக்கு அழிக்கிறது தான் வரான் அப்படின்ட்டு அவன் பயந்துடுறான். பயந்துட்டு அவன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் சில ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுறான் வந்து அவனை சமாதானப்படுத்துறதுக்கு. அவனோட ஆடு மாடுகளை ஃபஸ்ட்டு அந்த வேலைக்காரங்களை ஃபஸ்ட்டு இப்படி ஒவ்வொருத்தங்களாக அனுப்பிட்டு செத்து செத்தாக அனுப்புகிறான். அவனை கொண்டு போட்டாலும் அடுத்து அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அதிலே பார்த்தீங்கன்னா 26-28 வரைக்கும் படிக்கிறேன். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உன்னை போக விடேன் என்றான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரப்டாக இருக்கும். ஏன்னா ஆசீர்வதித்தாலொழிய உங்களை போக விட அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஜீஸ் அ காட் அப்படின்ட்டு. ஏன்னா அதை போராடி மேற்கொள்கிற அந்த இன்சிடென்ட் நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம். ஆசீர்வதித்தாலொழிய நான் உன்னை போக விடேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா ஹீ ஆல்ரெடி பிளஸ்டு. ஏன்னா கர்த்தர் கூட தான் வாழ்க்கையை நடத்துகிறான். கர்த்தர் பிளஸ் பண்ணி தான் வந்து அவன் அவ்வளோ பெரிய ஒரு சேனையை உலக பிரகாரமான சேனையை வாழ்க்கையில் பெறுறான். லாபான்ட்டேருந்து சமாதானமாக திரும்பி வரான். அப்படி இருந்தாலும் நீ என்னை ஆசீர்வதித்தாலேயே நான் உன்னை போக விடேன் அப்படின்றான். இப்போ இந்த இடத்துல என்ன அவன் நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற இந்த உலக பிரகாரமான எந்த பிளஸ்ஸிங்கும் என்னோட அதனோட ரிச்னஸ் எதுவுமே எனக்கும் ஏசாவுக்கும் இருக்கிற பகையை நீக்கி போட முடியாது. இதை வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் பிளஸ் இந்த ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் எனக்கு இருந்தால் மட்டும்தான் அவன் கூட எனக்கு சமாதானமாக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்குது. இது என்னதை காட்டுது அப்படின்னா நம்ம இந்த பூமியில் அநேக பிளஸ்ஸிங்கை நம்ம பெற்றிருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்பிக்கை வைக்கிறது குறித்து நான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் நம்ம வேலை தேடிட்டுருக்கோம், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டெலிவரி மேனேஜராகவோ இல்லை ஒரு சிஓ அடுத்த பொசிஷன்லையோ இதை இருக்காங்க அப்படின்னா நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறத பற்றி ஒரு மேட்ச் திங்கே பண்ண மாட்டோம். ஓகே இந்த கம்பெனியில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு சொன்னால் உடனே நம்மளுக்கு வேலை போட்டு கொடுத்துருவாரு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி நீங்கள் அதை போயிட்டு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த வேலையை பெற்றீங்க அப்படின்னா அது வந்து பிளஸ்ஸிங் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் இந்த பூமிக்குரிய உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு வரீங்க. நம்ம நினைக்கலாம் கர்த்தரோட கிருபை இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்ட்டு. கர்த்தரோட இது வந்து கர்த்தர் வந்து ஆல்ரெடி கிருபையை நியமத்தின்படி இந்த பூமியில் வச்சுருக்காரு. ஒரு ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணிங்கிறதுங்கிறது வந்து இந்த பூமியோட நியமம். அதுக்குள்ளே போய் நம்ம வந்து ஒரு வேலை பெறுறது கர்த்தரோட பிளஸ்ஸிங் கிடையாது. ஆனால் நம்ம நினைப்போம் கர்த்தர் வந்து எனக்கு கிருபையாக ஒரு ஃப்ரெண்டாக அந்த கம்பெனியில் வச்சுருந்தாரு அதனால போயிட்டு வேலை பெற்று. தட் இஸ் நாட் அ பிளஸ்ஸிங். பட் கர்த்தரோட கிருபையினால் தான் அதுவும் கிடைக்குது. பட் அந்த மாதிரி பிளஸ்ஸிங்கை வந்து பெற்றுக்கிறது வந்து நம்மளுக்கும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம லைஃப்பில் உண்டு பண்ணாது. இந்த இடத்துல அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா இந்த பகையை எனக்கு இருக்கிற எந்த ரிச்னஸும் வந்து நீக்கி போட முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு உண்மையை உணர்ந்துருக்கிறான். இந்த பகையை நீக்கி போடுறது கர்த்தரால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு.
அதனால தான் நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் நான் உன்னை போகவில்லையே. அந்த இடத்துல அவன் வந்து ஸ்ட்ரிக்டா என்னை நீ ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிச்சாதான் நான் அவங்களை விடுவேன். அந்த ஆசீர்வாதம் எதுக்கு கேட்டான் அப்படின்னா, அவன் ஏசா கூட நான் சமாதானமா போய் சேரணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பிளஸ்ஸிங்கை நம்ம லைஃப்ல ஒரு நம்மளால செய்ய முடியாத ஒரு அப்ரப்டான பிளஸ்ஸிங்கை நம்ம வாங்கணும் அப்படின்னா, நம்ம கையில இருக்கிற எந்த ஒரு பொருளையோ இல்லை உலக பிரகாரமான எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தையோ வி ஷுட் நாட் ட்ரஸ்ட் ஆன் தட். ஸோ வி ஹாவ் டு ட்ரஸ்ட் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு அப்ரப்டான பிளஸ்ஸிங், அதாவது இந்த உலகத்தின் நியமத்தை தாண்டி ஒரு பிளஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் அவர் அந்த ஜபத்தை பண்ணதுக்கப்புறம் அதே நேரத்தில் இப்படி ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் வந்து இவங்க இந்த மூணு இன்சிடென்ட் மட்டும் தான் சொல்ல போகிறோம். அந்த மூணு இன்சிடென்ட்லையும் பார்த்தீங்கன்னா இமீடியட் பிளஸ்ஸிங், அதாவது இமீடியட் ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த வசனத்தை பார்த்து 28 அப்புறம் நான் படிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். 27 அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்றார். இதுதான் அந்த இடத்துல அதோட பகையை மாற்றி போடுற அந்த ஆசீர்வாதம். என்னன்னா யாக்கோபுன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், எத்தன் ஏமாத்துறவன்னு அர்த்தம். அந்த ஏமாத்துக்கு காரணமே வந்து அவன் வந்து அவனோட தம்பி அவனோட அண்ணனை ஏமாத்திட்டு வந்ததுனால தான் அந்த காரணம். அவனோட பேர்லேயே அவனோட பகை இருக்கு. அப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நீ உங்களுக்கு போக விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் இந்த காரியம் என் பலத்தினால நடக்காது, இயேசு கிறிஸ்து தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் யோசிச்சு அந்த ஜபத்தை பண்ணும்பொழுது கர்த்தர் இமீடியட்டா அந்த காரியத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. அவனோட பேரை யாக்கோபு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு கர்த்தர் பல தடவை பிளஸ் பண்ணியிருக்கிறாரு, பல தடவை காடு கூட பேசியிருக்கிறான். எத்தனையோ தடவை வந்து இங்கேருந்து போகும்போது அவன் அந்த இடத்துல அந்த ஆற்றை கடந்து போகும்போது கர்த்தர் அவனுக்கு விஷனை கூட காமிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் இந்த பகையை வாழ்க்கையிலேருந்து எடுத்து போகலை. அவனை பல விதத்தில் ஆசீர்வதிச்சிருக்காரு, ஆனால் அந்த பகை காரியத்தை எடுத்து போகல. இப்போ மட்டும்தான் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் அப்படின்ட்டு அந்த பகையோட காரியத்தை அவனோட நாமத்திலேருந்தே நீக்கிறாரு. அப்போது ஒரு பிளஸ்ஸிங் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நம்மளுக்கு இருக்கிற எந்த ஸ்ட்ரென்த்தையும் வி ஷுட் நாட் ட்ரஸ்ட். அது வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது வந்து கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தரோட கிருபையின்படி இந்த பூமியில் வச்ச நியமத்தின்படி நம்ம லைஃப்பில் ஒரு காரியம் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து பெருசாக சந்தோஷப்படுறதுக்கோ இல்லை தேவனுடைய நாமத்தை நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படுத்துறதுக்கோ ஒன்றும் இருக்கிறாரு. ஏன்னா இந்த பூமி நியமத்தின்படி நடக்கிறது நமக்கு மாத்திரம் இல்லை, தேவனை அறியாத ஒரு அக்கிரமக்காரர்களுக்கும் அது நடக்கும். அதனால வந்து தேவனோட பிளஸ்ஸிங்கை பெறணும்னா முதலாவது நம்ம தேவன் தான் இந்த காரியத்தை நம்ம லைஃப்பில் செய்ய முடியும், நம்மக்கிட்ட இருக்கிற எந்த காரியமும் வந்து அதை செய்யாது அப்படிங்கிற வந்து அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது இன்னொரு இன்சிடென்ட் பார்க்கலாம். நம்ம வர்ஷிப் டைட்டில் கூட ஆண்ட்ரூவை பற்றி சொன்னாங்க, ஆனாவோட காரியம் அதை படிக்கலாம். 1 Samuel 1:10 மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அப்படின்னு இருக்கு. இது நம்மளுக்கு பல தடவை எல்லாரும் யோசிச்ச நம்ம தியானிச்ச காரியம்தான். இந்த இடத்துல இதுவும் வந்து கர்த்தோட பிளஸ்ஸிங். ஏன்னா அவளுக்கு குழந்தை இல்லை, அந்த உலகத்தின் நியமத்தின்படி அவளுக்கு குழந்தை ஒரு கணவன் மனைவின்னு இருந்தால் நார்மலாக அந்த உலகத்தின் நியமத்தின்படி குழந்தை பிறக்கணும். ஆனால் இவளுக்கு அந்த பிளஸ்ஸிங் இல்லை. அப்போ வந்து கர்த்தர்கிட்ட கேட்குறான். அவள் வந்து பல தடவை இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ஒரு நாள் நடந்த காரியம் இல்லை, இவங்க வருஷம் வருஷம் வராங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து பைபிளில் இல்லை இல்லைங்கிறதுனால இது நடந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வருஷம் வருஷம் வராங்க, அவங்க வருஷ வருஷம் கர்த்தோட சமூகத்தில் வரும்பொழுது அவரோட மெயினான ஜெபம் என்னவாக இருந்திருக்குன்னா எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறத தான் இருந்திருக்கும். ஏன்னா அவள் இந்த டைத்தில் மட்டும் ஜெபிக்கல, ஒவ்வொரு டைமும் அதை ஜெபிச்சிருப்பான். அப்படி இருந்தும் ஏன் அவள் வந்து கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மகள் தான், உண்மையாக தான் ஜெபிச்சிருப்பாள்,
வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பைபிள் இருக்கு. நிச்சயமா ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணியிருக்கா. அதே நேரத்தில் அந்த பிளஸ்ஸிங் ஏன் அவள் லைஃப்பில் வரல அப்படின்னா, அநேக டயத்தில் அநேக நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் நம்ம லைஃப்பில் தடப்பட்டு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம் தேவனுடைய சித்தத்தை நம்ம அறியாமல் இருக்கிறதுனால. இந்த இடத்துல அவளை ஜபத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஜபத்தை இந்த இடத்துல அவள் பண்ணுறா. இந்த ஜபத்தை அதுக்கு முன்னாடி அவள் போன வருடங்கள் அதுக்கு முன்பு வந்த டயத்தில் அவள் பண்ணியிருப்பாளாங்கிறது சந்தேகம். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க அப்படின்ட்டு நிச்சயமாக கேட்டிருப்பா, கழுது ஜெபிச்சிருப்பா, எல்லாமே பண்ணியிருப்பா. இந்த டயத்தில் அவள் தன்னோட இருதயத்தை ஊற்றி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவளுக்கு அவள் லைஃப்பில் கர்த்தரோட சித்தத்தை அவள் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா சாமுவேல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவனுக்கு தேவை. அவள் இத்தனை நாள் அந்த காரியத்தை அறியாமல் இருந்து அவள் தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுங்கிறது மாதிரி அவள் ஜெபிச்சிருந்துருக்கலாம். இந்த ஜெபத்தில் மட்டும்தான் நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அவனுக்கு உங்களை கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஜபத்தை பண்ணுறா. அப்போது தேவனுடைய சித்தம் அவள் லைஃப்பில் இப்போ தான் அவளுக்கு வெளிப்பட்டுருக்கு. இது வந்து கர்த்தர் நம்மள்டேருந்து ஒரு குழந்தைய அவளுக்கு எது கர்த்தருக்கு எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு காரியம் வெளிப்பட்டதுனால இப்படி ஒரு ஜபத்தை அவள் பண்ணுறா. அநேக நேரத்தில் நம்ம நம்மளோட பிளஸ்ஸிங்காக தடைப்பட்டிருக்க காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த காரியம் ஏன் தடைப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம உணர்ந்து கொள்றதுக்காக நம்ம இருதயத்தை கர்த்தரோட சமூகத்தில் நம்ம ஊற்றுறதில்லை. அப்படி நம்ம ஊற்றி ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த காரியத்தில் அவரோட சித்தம் என்னன்னு நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அந்த சித்தத்துக்கு ஏற்ற விதமாக நம்ம காரியங்களை நம்ம அவற்றை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து இந்த ஜெபத்திலையும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கர்த்தர் பதிலாக கொடுக்குறாரு. இந்த ஜெபத்தை முடிச்சதுக்கப்புறம் அவர் துக்க முகமாக இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அவ வந்து போன முதல் தடவை வந்த பொழுதெல்லாம் அப்படி இருந்திருப்பாளன்னு ப்ரேயர் பண்ணியிருப்பா. கர்த்தர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையோட மேபி ஒரு வித சமாதானத்தில் போயிருப்பா. ஆனால் இந்த ஜெபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் அவர் துக்க முகமாக இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் துக்க முகமாக ப்ரேயர் பண்ணாலும் ஓகே கர்த்தர் செய்வாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு வேதனை மனசுக்குள்ளே அப்படி தான் இருந்திருக்கும். ஏனையும் அதுக்கு வந்து அது மாதிரி சொல்கிறான் கர்த்தர் உங்களோட வேண்டுதலை கேட்பார் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜெபத்துலேயும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த தடப்பட்டிருக்க இந்த உலகத்தின் நியமத்தை தாண்டி வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இம்மீடியட்டாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை வந்து இப்போ குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர் செய்த பாவம் கிடையாது. தேவனுடைய நாம மகிமைப்படும்படி இவன் இப்படி பிறந்திருக்கான் அப்படின்ட்டு அநேக நேரத்தில் நம்ம லைஃப்பில் ஆசீர்வாத தடை வந்து நம்மளோட தப்புனாலேயோ இல்லை வேற ஒரு பிரச்சனையாலேயோ தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடைபெறணும் அப்படின்ட்டு. ஏன்னா அண்ணாலோட காரியத்தில் வந்து கல்யாண திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமே அவர் குழந்தை பிறந்திருந்தா இப்படி ஒரு சூழ்நிலைக்கு அவள் போயிருக்க மாட்டா. தேவனுக்கு அந்த குழந்தைய ஒப்பு கொடுக்கணுங்கிற ஒரு தேவைக்கே போயிருக்க மாட்டா. சாமுவேலுங்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இந்த பைபிளில் இல்லாமையே போயிருந்திருக்கும். ஸோ தேவனுடைய சித்தம் வெளிப்படத்தக்கதாக சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் ஆசீர்வாத தடைகள் வருது. அதை அறிந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம லைஃப்பில் இம்மீடியட்டாக கொடுக்குறாரு. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். லூக்கா 18:13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். கர்த்தர் வந்து ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு பரிசெயனை ஆயக்காரனையும் பார்த்து பரிசெயன் வந்து நான் பார்த்து 3 உபவாசிக்கிறேன் தசம்பாவை கொடுக்குறேன் அப்படி இப்படின்ட்டு சொல்லி ஜெபம் பண்றான். இவன் வந்து ஒரு ஆயக்காரன் ஆயக்காரன் அப்படின்னு நமக்கு தெரியும், டாக்ஸ் கலெக்டர். அவன் வந்து பாவியாகி என் மீது கிருபையாக இருக்கும் அப்படின்ட்டு வானத்துக்கு கூட தன் கண்களை ஏற்படுத்தினாலும் மார்பில் அடிச்சுட்டு ஜெபிச்சான் அப்படின்றான் அப்படின்றாரு. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு திரும்ப போனான் அப்படின்ட்டு இருக்கு. இந்த ஜெபத்துலேயும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கர்த்தர் வந்து பதிலை கொடுக்குறாரு. அவன் வந்து கிருபையாக இருன்னு கேட்குற கர்த்தர் அவனோட பாவங்களை மன்னித்து நீதிமானாக அனுப்புறாரு. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயக்கா அந்த பரிசையின் மேலே ஏதாவது தப்பு அவன் வந்து ஒரு பாவி அப்படின்ட்டு யாருக்காவது நம்ம யோசிப்போமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து அந்த 10 கட்டளையின்படி அவன் எந்த பாவமும் பண்ணல, அவன் வந்து நீதியாக தான் இருக்கிறான்.
அவன் வந்து அதான் சொல்றான்னு சொல்லலாம். நான் வந்து அதை பத்து கட்டளின்படி எதையும் பண்ணல, நான் தசமபாக கொடுக்குறேன், உபவாசிக்கிறேன், அதை பண்ணுற இதை பண்ணுறேன்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். பட் இந்த ஆயக்காரன் வந்து அப்படி எதையுமே பண்ணல, நான் வந்து பாவி அப்படின்ட்டு. அப்போது இந்த பூமியில் நம்மளோட நீதி ஒன்றுக்கும் உதவாது. நம்ம இந்த பூமியில் செய்கிற எந்த காரியமும், எந்த நீதியான காரியமும் நம்மளோட சுயநீதி ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்போது அது அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த பூமியில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒரு காரியமே இருக்காது. நம்மளோட நீதி வந்து கந்தையும் குப்பையுமாக இருக்குங்கிற அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கும் பொழுது தான் நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தும் பொழுது தன்னை தாழ்த்துகிறவன் கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கார். அப்போது நம்ம இந்த பூமிக்குரிய எந்த விதமான நம்ம கர்த்தருக்கு செய்கிற எந்த காரியமும் நம்மள நீதிமானாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஜெபிக்கலாம், இல்லை வந்து நம்ம 24 hours கர்த்தருக்கு ஊழியம் பண்ணலாம், நம்ம சபையிலே இருந்து ஊழியக்காரங்களுக்கு உதவி பண்ணலாம், எல்லா வித காரியங்களையும் பண்ணலாம். பட் இந்த எந்த காரியத்தினாலையும் நம்மளோட நீதி நிலைவரவே படாது. ஆக்சுவலாக தேவனுடைய கிருபை, அவர் வந்து அவருடைய ரத்தத்தால் கிருபையால் நம்மளை மன்னித்தா மட்டும்தான் நம்ம இந்த பூமியில் நீதிமானாக்கப்படும் முடியும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அறிவு நம்மளுக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம லைஃப்பில் பிளஸ்ஸிங்கே கொடுக்குறாரு. அப்போது நம்ம வந்து கர்த்தருக்கு முன்பாக மேன்மை பாராட்டுறதுக்கு உண்மையே இருக்காது. நம்ம எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கர்த்தர் வந்து இந்த பூமியில் அவர் கிருபையினால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம். அப்போது கர்த்தர் நம்ம லைஃப்பில் அந்த பிளஸ்ஸிங்கை, தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு பூரணமாக கொடுப்பார். அதுதான் இந்த மூணு காரியத்திலையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பிளஸ்ஸிங், இந்த உலக பிரகாரமான பிளஸ்ஸிங் நான் சொல்லி முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். இந்த உலக பிரகாரமான பிளஸ்ஸிங் நம்ம லைஃப்பில் தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பூமியில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஓகே நான் வந்து ஒரு எனக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு வேலை இருக்குது, குழந்தைங்க இருக்குது, நான் சமாதானமாக இருக்கிறேன் அப்படி இருக்கிறது ஓகேயா? இல்லை வந்து கர்த்தர் வந்து ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதம், அப்ரப்டாக அதாவது வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பிளஸ்ஸிங் நம்ம லைஃப்பில் இருக்கணுமா அப்படின்ட்டு யோசிச்சுன்னா, என்ன பொறுத்தவரை என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, கர்த்தர் கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி பிளஸ்ஸிங் நம்ம லைஃப்பில் இருக்கணும். நம்ம வந்து இந்த பூமிக்குரிய நியமத்தின்படி கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ள வாழ்கிறது, அது கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாத வாழ்க்கையே கிடையாது. அது நம்மளுக்கு மட்டும் கர்த்தர் கொடுக்கல, இந்த பூமியில் இருக்கிற அத்தனைக்கும், ஒரு சின்ன உயிரினத்துக்கும் அந்த ஒரு நியமத்தை வச்சுருக்கிறாரு. அதுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம கர்த்தரோட நாமத்தை நம்ம லைஃப்பில் மகிமைப்படுத்தவோ இல்லை அவரோட சித்தத்தை பெருசாக நம்ம செய்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே ஒரு நம்ம சுய திருப்திக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நடத்துகிறவங்களாக தான் இருப்போம். ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பிளஸ்ஸிங் இதை வந்து கர்த்தர் தான் செஞ்சார், கர்த்தருக்குள்ளே இவங்க இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப் வந்து ஒரு பிளஸ்ஸட். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், நான் சொல்கிறது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பேசலை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து ஒரு சாட்சியானது. ஒரு அன்பிலீவர் நம்ம பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சமாதானமாக இருக்கிறதுனால அவன் வந்து கோயிலுக்கு போனான், கோயிலுக்கு போயிட்டு அதே நல்ல வேலை இருக்கான். அப்போ நம்மளுக்கும் அவனுக்கு ஒரு இப்போ போய் நாங்கள் வந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார், கர்த்தர் இந்த வேலையை கொடுத்தாரு அப்படின்னா, நான் தான் வேலையில் இருக்கேன், உன்னோட நல்ல வேலையில் இருக்கேன், எனக்கு வந்து நான் கூப்பிட்ற சாமியை கொடுத்து அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பிளஸ்ஸிங், அதாவது இப்போ ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா, இப்போ உலக பிரகாரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸை போவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்மளும் வந்து பண்ணுறோம், பட் அன்னாளுக்கு வந்து அது போய் எதையும் பண்ணல, கர்த்தர் வந்து பிளஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. எந்த இது இல்லாமல் ஒரு அப்ரப்டாக அந்த பிளஸ்ஸிங்கே கார்டு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி பிளஸ்ஸிங் நம்ம லைஃப்பில் இருக்கலாம். அதே நேரத்தில் சில பேர் நம்ம யோசிக்கலாம், இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே, நம்ம ஆதிக்கு நம்ம வந்து பரலோக காரியங்கள் தானே, இந்த பூமிக்குரியவைகளை மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எதுக்கு இந்த பூமிக்குரிய பிளஸ்ஸிங்கை குறித்து நம்ம யோசிக்கணும் அப்படின்ட்டு, பூமிக்குரிய பிளஸ்ஸிங்கை குறித்து ஏன் யோசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்குன்னா, இந்த பூமியில் இருக்கிற சகோதரனை நேசிக்காத, நேசிக்க முடியாத ஒருத்தன் காண்கிற இந்த சகோதரன், நேசிக்க முடியாத ஒருத்தன் காணாத தேவனை எப்படி உன்னால் நேசிக்க முடியும்? நான் தேவன் மேலே அன்பு கூடுறேன், அன்பு கூடுறேன், காணாத தேவன் மேலே நம்ம பேசுகிறோம், ஆனால் நமக்கு முன்பாக இருக்கிற நம்மளோட சகோதரனை, நம்மளோட நெய்பர்ஸை அந்த நேசத்தால் நேசிக்க முடியலைன்னா நம்ம சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு கர்த்தரே இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த பூமிக்குரிய காரியங்களில் நம்ம உண்மை உள்ளவர்களா, நம்ம பிளஸ்ஸடாக இல்லை அப்படின்னா வானத்துக்குரிய காரியங்களில் நம்ம பிளஸ்ஸடாக இருக்க முடியாது. இதில் ஒரு நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம இந்த பூமியோட காரியங்களில் பிளஸ்ஸிங்காக இருந்தனா அதில் மேலே நம்ம ஆசை வச்சிட்டோம் அப்படின்னா வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இழந்து போயிடுவோமே அப்படின்ட்டு. இந்த பூமிங்கிறது வந்து கர்த்தர் வானத்துக்குரிய ஒரு அடையாளமாக, அதாவது வானத்துக்குரிய காரியங்களுக்கான ஒரு அடையாளமாக தான் இந்த பூமியில் வச்சுருக்கிறாரு. இந்த பூமிங்கிறது நம்மளோட ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு,
சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ட்ரைனிங்குள்ளேயே போகிறது கிடையாது, இந்த காரியம் எனக்கு முக்கியமே கிடையாது அப்படின்ட்டு நாங்கள் வந்து ட்ரைனிங்கே அட்டன் பண்ணாமல் வெளியில் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவல் ஜாப் செய்கிறதுக்கு நம்மளுக்கு பலனே இருக்காது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களையும் எப்படி கர்த்தர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம அந்த அறிவிப்புள்ள நம்ம போகணும். இந்த பிளஸ்ஸிங் எதுன்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அதாவது ஒரு மதுக்கடையில் இருக்கிறவங்க வந்து மது குடிக்காமல் இருக்கிறதான் பெரிய விஷயம், மதுன்னா என்னன்னே அதை டேஸ்டே பண்ணாமல் அதை ஸ்மெல்லே பண்ணாமல் அதை குடிக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு. அப்போது இந்த பூமிக்குரிய எல்லா பிளஸ்ஸிங்கையும் நம்ம வைக்கணும், ஆனால் இந்த பிளஸ்ஸிங் எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதுக்கு வந்து காரணர் கர்த்தர் தான், கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் நம்மளுக்கு எல்லாமே இருக்கணும். ஆனால் நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட பெருமையும் அந்த காரியங்களை குறித்து இருக்கக்கூடாது. இது கர்த்தரோட கரத்துலேருந்து வந்தது. இது ஒரு நாளைக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு 1 மில்லியன் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 600,000 ஒரு ஹோம் வாங்க போகிறீங்க, உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? கர்த்தர்கிட்ட வந்து நீங்கள் ஆண்டவரே இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்குறப்பா, அதுக்கு மேலே வந்து நார்மலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் ப்ரேயர் பண்ண மாட்டோம். ஏன்னா யூ டோன்ட் நீட் எனி ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங், யூ டோன்ட் நீட் எனி லோன், வி ஆல்ரெடி ஹாவ் எவ்ரி திங் டு பை தட் ஹோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்மளோட இந்த பூமிக்குரிய பிளஸ்ஸிங் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஈவன் இஃப் யூ ஹாவ் 1 மில்லியன் ஆர் 2 மில்லியன் ஆர் 1 பில்லியன் இன் யுவர் அக்கௌண்ட், யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் சீ தட் காட்ஸ் வில் ஆன் யுவர் பிளான். ஸோ அதுதான் வந்து நம்ம கர்த்தரோட சித்தத்தை செய்கிறது. அப்போது கர்த்தர் வந்து அப்போ அந்த 1 மில்லியன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிறதே 5,000 அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஓகே, டவுன் பேமெண்ட் 5,000 போட்டுட்டு நம்ம வீடு வாங்க போகலான்ட்டா நம்ம என்ன டெய்லி ஒரு 4 தடவை மாதத்துக்கு ஒரு 2 தடவை நம்ம உபவாசம் பண்ணி கர்த்தாவே எனக்கு நல்லா லோன் கிடைக்கும், அது வந்து ஒரு மேட்ரு கிடையாது, அது எல்லாருமே பண்ணுவோம். இப்போது உங்கள்கிட்ட பிளஸ்ஸிங் இருக்கும்போது ஹவு மச் யூ ஆர் ட்ரஸ்டிங் காட் இன்ஸ்ட் ஆஃப் யுவர் பிளஸ்ஸிங் ஆர் ட்ரஸ்டிங் த காட், அதுதான் நம்ம முக்கியம். அதுக்காக தான் நம்ம லைஃப்பில் பிளஸ்ஸிங் அதுதான் வந்து ட்ரைனிங் கிரவுண்டு. இப்போ இது இந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்குள்ளேயே நம்ம போகாமல் நான் வந்து பரலோக காரியத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மூலையில் ஒரு வீட்டை கொடுத்து நீங்கள் இருப்பா அப்படின்னு காட் சொல்லுவாரன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது இந்த உலக காரியத்தில் உண்மையாக இல்லாதவனை எப்படி பரலோக காரியத்துக்கு அதிகாரியாக நியமிப்பேன் அப்படின்னு காட் கேட்குறாரு. அதனால இந்த பூமியில் நம்மளோட வேர்ல்ட்லி பிளஸ்ஸிங்கில் வி ஹவ் டு பி ஃபுல்ஃபில்டு, எல்லாம் நம்மளுக்கு பூரணமாக இருக்கணும். பூரணமாக இருந்தும் நம்ம தேவனை ட்ரஸ்ட் பண்ணியிருக்கணும். இல்லை நம்ம கையின் பிரயாசங்கள் இருக்கலாம் சொல்லலாம், ஆனாலும் இதை கொடுக்கறது, இதை வாய்க்க பண்ணுகிறது, என் அக்கௌண்ட்டில் வந்து 1 பில்லியன் இருந்தாலும் நான் 600,000 வீடு வாங்க போகிறேன்னா இதை கர்த்தர் தான் ப்ளஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, என்னோடய 1 மில்லியனோ 1 பில்லியனோ நத்திங் டு டூ வித் திஸ் அப்படிங்கிற அந்த இருதயத்தின் ஆழத்தில் உண்மையாக நம்புகிற அந்த நம்பிக்கை இருக்கணும். அது எப்போ வரும் அப்படின்னா அந்த பிளஸ்ஸிங் இருந்தால் தான் அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு உங்களை நீங்கள் ஷோ பண்ண முடியும். இங்கே இல்லாமல் ஒரு 5,000 வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா அந்த வீடை கொடுத்தீங்க, நீங்கள் தான்ப்பா எனக்கு வீடை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறது மேட்டர் ஆஃப் நத்திங், அது எவ்ரிஒன் கேன் டூ, அது வந்து இது கிடையாது. அப்போது கர்த்தரோட நம்ம இருதய வெளிப்படணும் அப்படின்னா, ஏன்னா ஆபிரஹாமோட இருதயம் காடுக்கு தெரியும், மகனை கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு, ஆனால் மகனை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ பலி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அங்கேதான் அவனோட இருதயத்தை அவன் ஷோ பண்ணுறான். அப்போது நம்ம இந்த பூமியில் எல்லாரும் ஃபுல் பிளஸ்டாக இருக்கணும், அதாவது இந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளஸ்ஸிங்குள்ள நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவனை சார்ந்து கொள்ளணும், அப்போ தான் நம்ம தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக தேவனுக்கு பிரயோஜனப்படுற மக்களாக காணப்படுவோம். அந்த உலக பிரகாரம் நம்ம பிளஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் அதுக்கு உதவாதுங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கணும். தேவனோட சித்தம் நம்ம லைஃப்பில் நம்ம அறிஞ்சவங்களாக இருக்கணும். ரெண்டாவது, நம்மளோட சுயநீதி இந்த பூமியில் ஒரு பிரயோஜனமும் நம்மளுக்கு கொடுக்காது அப்படின்ட்டு இந்த நம்பிக்கை நம்ம லைஃப்பில் இருக்கும் பொழுது, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, நான் ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லியிருக்கேன், அப்போ நம்ம லைஃப்பில் பிளஸ்ஸிங், அதாவது கர்த்தர் இந்த பூமியில் வச்ச நியமத்தை தாண்டின ஒரு பிளஸ்ஸிங் நம்ம லைஃப்பில் கிடைக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை, அதாவது தேவனுக்குள்ளே இருக்கிற தேவனை அறிந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம சாட்சியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்களா அவருக்கு பிரயோஜனமுள்ள மக்களாக இந்த பூமியில் இருக்க முடியும். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம செப்பிக்கலாம்.